வெல்கம் டு ஜூஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கெட்டி உருண்டை தாங்க செய்ய போகிறோம் கரெக்டான மெஷர்மெண்ட்லாம் எப்படி சூப்பராக பர்ஃபெக்டாக கெட்டி உருண்டை செய்யறது அப்படினாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் வாங்க இந்த தீபாவளி ஸ்பெஷலாக கெட்டி உருண்டை எப்படி சூப்பராக செய்கிறதுன்ட்டு பார்த்துலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சில இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் வெல்லைக்கான வரும் அதே மாதிரி தான் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க கெட்டி உருண்டை ரெடி பண்ணிடலாம் கெட்டி உருண்டை செய்கிறதுக்காக ஒரு கடாயில் ஒரு கப் அளவுக்கு பச்சரி சேர்த்துருக்கேங்க அதை வந்து நம்ம கடாயில் சேர்த்துட்டு நல்லா இதை வறுத்துக்கலாம் கலர் லேசாக வந்து நல்ல ஒயிட் கலர் வரும் அந்த மாதிரி வர வரைக்கும் வறுத்துக்கோங்க இந்த அளவுக்கு இப்போ இது என்ன செய்யலானாக்கா ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் கொஞ்சம் நல்லா ஆறட்டும் ஆறுறதுக்கு நம்ம என்ன செஞ்சுக்கலானாக்கா ஒரு பிளேட்டில் மாற்றிடலாங்க இப்போ நம்ம அடுத்ததான் அதே கடாயை அடுப்பை வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ இது கூட ஒரு பாசி பருப்பு இருக்குல்ல அதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதே இப்போ நல்லா வந்து வறுத்துக்கலாம் இந்த அளவுக்கு லேசாக கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும் கருகிடக்கூடாது முக்கியமான கண்டிஷன் இந்தளவுக்கு வறுத்துட்டு இதையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னாக்கா கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு அடுத்ததாக அதே கடை எடுப்பில் வச்சுக்கோங்க வச்சிட்டு இப்போ அது கூடவே என்ன செய்யலாம்னாக்கா உருக்கப்பளவுக்கு பச்சை பயிர் இருக்குல்ல அது சேர்த்துக்கலாங்க இது சேர்த்துட்டு இதே நல்லா வறுத்துக்கலாம் இது கூடவே ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம வந்து அரைக்கும் போது ஈஸியாக அரைஞ்சிரும்ல அதுக்காக தான் இந்த அளவுக்கு கலர் மாறுற வரைக்கும் வறுத்துட்டு இப்போ இதே நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னாக்கா அந்த அரிசி கூட சேர்த்து ஆற வச்சிடலாங்க அவ்வளோதான் இப்போ நம்ம எல்லாத்தையுமே நல்லா கம்ப்ளீட்டாக ஆறட்டும் இது ஆறின பிறகு நம்ம வந்து இது நல்லா நை நைஸாக மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம் நீங்கள் நிறைய குவான்டிட்டியில் செய்கிறீங்கன்னாக்கா நீங்கள் மிஷினில் கூட கொடுத்து வச்சுக்கலாங்க இப்போ நம்ம வந்து இது நல்லா ஆறட்டும் இப்போ பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு இது இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்ல நைஸ் போட அரைச்சி எடுத்து வந்துடுங்க நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு இதை வந்து ஜலிச்சிக்கலாம் இருக்கேன் ஜலிச்சு ரெடியாக வச்சுக்கோங்க இப்போ நம்ம அடுத்த ப்ரிப்ரேஷன் என்னங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இதை அரைச்சி வந்துடலாங்க இப்போ பாருங்கள் நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் நான் நைஸாக அரைச்சி எடுத்து வந்துவிட்டேன் அவ்வளோதான் இது ஒரு உரமாக இருக்கட்டும் இதை இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டுக்கோங்க போட்டுட்டு இப்போ இது உரமாக வச்சுக்கோங்க இப்போ அரைச்சிதான் கடாயில் நெய் ஊற்றிக்கோங்க நெய் ஊற்றிட்டு இதில் நம்ம என்ன செய்யப்பட்றோம்னா முந்திரி தாச்சி சேர்க்க போகிறோம் இது வந்து ஆப்ஷனல் தான் கெட்டி உருண்டைக்கு முந்திரி பருப்பு காய்ந்த திராட்சை சேர்க்க மாட்டாங்க நம்ம வந்து சேர்த்தோம்னாக்கா ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் சேர்க்குறேன் நம்ம சாப்பிடும்போது அந்த முந்திரி பருப்பு காய்ந்த திராட்சை படும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்காக தான் சேர்க்குறேன் இப்போ நான் வந்து கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்து சேர்த்துருக்கேங்க இது கூடவே உலர் திராட்சை கொஞ்சமாக சேர்த்துக்க போகிறேன் சேர்த்துட்டு இதனால கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததோட லேசாக கலர் சேஞ்ச் ஆகும்ல அந்த மாதிரி வந்ததோட இதை எடுத்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னாக்கா மாவில் சேர்த்துடலாங்க அவ்வளோதான் நமக்கு வந்து அழகாக வந்து ப்ரவுன் கலர் வந்துச்சு இல்லையா இந்த அளவுக்கு வரதா போதும் ரொம்பலாம் வரத்திங்கனாக்கா கரைஞ்சி போயிடும் வெறும் அந்த முந்திரி தாசை மட்டும் எடுத்து சேர்த்துக்கோங்க நெய் எடுக்காதீங்க நெய் அந்த கடையில் இருக்கட்டும் இப்போ நம்ம அடுத்து தான் வந்து இதில் பொட்டுக்கடலை வறுக்க போகிறோம் இப்போ இதே கடாயை நீங்கள் வந்து ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க வச்சுட்டு இது கூட பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க பொட்டுக்கடலை ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் வந்து ரெண்டு கப் சேர்க்கலாம் இல்லைனாக்கா நீங்கள் ஒரு முக்கால் கப் மட்டும் சேர்த்தாலே போதுமானது நல்லா தான் இருக்கும் அவ்வளோதான் இப்போ இது நல்லா வறுத்துக்கலாம் ரொம்பலாம் வந்து கலர் சேஞ்ச் ஆகணும்னு அவசியங்கிற லேஸாக வறுத்துட்டு இப்போ அதையும் நம்ம என்ன சேர்த்துக்கலாம் மாவு கூட சேர்த்துக்கலாங்க இப்போ கடாயில் நெய் காலியாக இருக்கும்ல நம்ம என்ன செய்யலாம் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாங்க நெய் ஊற்றிட்டு இது கூட இப்போ வந்து ஒன்றரை கப் அளவுக்கு தேங்காய் சேர்க்க போகிறேன் தேங்காவை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்க்கணும் துருவி சேர்க்கக்கூடாது இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்து தான் அந்த கெட்டி உருண்ட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பார்க்கவும் ரொம்பவே அழகாக இருக்கும் தேங்காவை இந்த மாதிரி நல்லா அழகாக ஓரமாக ஒதுக்கி விட்டுட்டு நடுவில் கொஞ்சமாக எள்ளு சேர்த்துக்கோங்க கருப்பு எள்ளு சேர்த்துக்கோங்க ஒரு ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க இது கொஞ்சம் நல்லா பொரியட்டும் பொரிஞ்சதால் என்ன செய்யறீங்கன்னா தேங்காய் அந்த எள் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு நீங்கள் இந்த கெட்டி உருண்டையை ஒரு மாதத்துக்கு மேலே ஸ்டோர் பண்ண நினச்சிங்கன்னா தேங்காய் வதக்கும் போது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நீங்கள் வந்து அப்போ வ வறுக்கணும் அப்போ தான் நீங்கள் வந்து ஒரு மாதத்துக்கு மேலே ஸ்டோர் பண்ண முடியும் இல்லைன்னா முன்னாடி ஒரு மாதத்துக்கு மேலே அதை ஸ்டோர் பண்ண முடியாதுங்க நான் இந்த அளவுக்கு வறுத்துருக்கேன் எனக்கு இது போதுங்கனால இப்போ இதே நம்ம என்ன செஞ்சுக்கலான்னாக்கா அந்த மாவு கூட மிக்ஸ் பண்ணிடலாங்க இங்கே போட்டுடலாம் அவ்வளோதாங்க இப்போ நம்ம தேங்காய் சேர்த்துட்டோம் அடுத்தது நம்ம இதுக்கு வந்து வெள்ளைப்பாக காய்ச்சிக்கலாம் நான் இன்னைக்கு நான் எடுத்த கப்பில் ஒன்றை கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துருக்கேங்க இதை இப்போ ஒரு கடாயில் போட்டுட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி வந்து அரைக்கப் பண்ணி சேர்த்துக்கோங்க போதும் இப்போ நல்லா கரையட்டும் நல்லா வந்த வந்தவரை நம்ம பார்க்கலாம் இப்போ நல்லா கொதிக்கட்டும் இதுக்கடையில் நம்ம வந்து என்ன செய்யப்போறோம்னா நம்ம ஆல்ரெடி மாவு அரைச்சோம்ல அந்த மாவுலேருந்து ஒரு அரைக்கப்புறக்கு மாவு எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு பார்க்க எல்லா சமாளையும் சேர்த்துக்கோங்க எல்லா பொருட்களையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி எதை கலந்து விட்டுக்கோங்க நல்லா மேலேருந்து கீழே தேங்காய் பொட்டுக்கள் எல்லாம் நல்லா மிக்ஸாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் வெள்ளம் நல்லா கொதிச்சிருச்சு கரைஞ்சால் மட்டும் போதும் பாக பாதனும் பார்க்க வேண்டாங்க இதை இப்போ நம்ம வந்து வடிகட்டிடலாம் வடிகட்டிவிட்டு இப்போ நம்ம என்ன செய்யணும்னா சுட சுட இந்த பாகை எடுத்து அந்த மாவில் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ரொம்ப பாக சேர்க்கக்கூடாது பார்த்துட்டு பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இதுக்கு வந்து கம்மியான அளவு தான் பாக செலவழியும் நல்லா நீங்கள் வந்து பாகை கொஞ்சம் கெட்டியாக காய்ச்சி கேட்டிங்கனாக்கா அவங்களுக்கு நல்ல இனிப்பு சுவை கிடைக்கும் இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்டுட்டேன் அடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாவு இருக்கும் அப்போ என்ன செய்யறீங்கன்னா நம்ம பேலன்ஸ் வச்சுருக்க வெள்ளம் இருக்குல்ல அந்த வெள்ளப்பாக வந்து அடியில் உள்ள மாவுக்கு வந்து ஊற்றி கிளறிக்கலாம் இப்போ நமக்கு வந்து கெட்டி உருண்டைக்கான மாவு தயாராகிடுச்சி அது நல்லா இந்த மாதிரி என்ன செய்வீங்க சுட சுட வந்து உருண்டை போட்டுக்கோங்க நல்ல சூடாக இருக்கும் கையில் சுடுவோம் கண்டிப்பான முறையில் அதனால் ரெண்டு மூணு பேர் சேர்ந்து உருண்டை போடும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அவ்வளோதான் நமக்கு சூப்பராக கெட்டி உருண்டை தயாராகிடுச்சு இது நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னாக்கா நம்ம எடுத்துகிட்டு இருக்க மாவு இருக்குல்ல அதில் லேசாக டிப் பண்ணி எடுத்துட்டிங்கன்னாக்கா நம்மளுடைய சூப்பரான சுவையில் கெட்டி உருண்டை ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடும் அவ்வளோதாங்க கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு நம்புறேன் அதை விட பயனுள்ளதாக இருக்கு நம்புறேன் பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னாக்க மறக்காம வீடியோக்கு லைக் போட்டுருங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ இவ்வளோ முழுமையாக பொறுமை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்